வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. நம்ம ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இன்றைய பதிவு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும், அதை போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கும் மிகவும் பேருதவியாக இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்திற்கு செய்ய தேவையான பொருள் என்ன, எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். உயர்ந்தவர், தாழ்ந்தவர், பணம் படைத்தவர், வசதி இல்லாதவர், படித்தவர், படிக்காதவர் என்று யாராக இருப்பினும், பணம், பெயர், அந்தஸ்து எல்லாமே நமக்கு இருக்கணும், நாம ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளராக இருக்கணும், தொழில முன்னேற்றம் உண்டாகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே நிச்சயமாக இருக்கும். அதுக்கு அவங்களுடைய கிரக சூழ்நிலைகளும் கிரக நிலைகளும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும். அந்த சந்தர்ப்பம் எல்லாருக்கும் அமைஞ்சிருமா அப்படின்னா அது சந்தேகம்தான். ஏன்னா கர்ம வினையின் பாதிப்பின்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டாகும். இந்த வழிபாட்டை செய்தாலும் நம்ம செய்யற காரியத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கான முயற்சி, தன்னம்பிக்கை எல்லாமே நம்ம கூட இருக்கணும். எந்த விஷயத்தையும் முயற்சியோடு செய்யும் போதுதான் அதற்கான பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப இந்த பரிகாரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் எலுமிச்சை. நீங்க செய்ய வேண்டிய நேரம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி. ஒரே ஒரு எலுமிச்சை எடுத்து சுத்தமான நீர்ல கழுவி முதல்ல பூஜை அறையில வச்சுக்கோங்க. எலுமிச்சை பழம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா தாந்திரிகத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு பொருள். ஒரு எலுமிச்சையை வைத்து எப்பேற்பட்ட துர்வினைகளையும் தீய சக்திகளையும் கெட்ட நேரத்தையும் நிச்சயமாக மாற்ற முடியும். அதை குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட முறைப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்தை அந்த எலுமிச்சம் பழத்தை வச்சு நம்மளால சாதிக்க முடியும். அதுவும் மாந்திரீகத்துல மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக கருதப்படுவது இந்த எலுமிச்சங்கனி. இந்த எலுமிச்சங்கனியை வச்சு நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் செய்யலாம். இப்ப நம்மளுடைய பரிகாரத்துக்கும் தேவையான பொருள் எலுமிச்சம் பழம்தான். செய்ய வேண்டிய நேரம் பார்த்தாச்சு. கரும்புள்ளி இல்லாத சுத்தமான எலுமிச்சம் பழமா இருக்கணும். எலுமிச்சம் பழத்தை நீங்க கீறியோ அல்லது நகத்தால துளையிட்டோ மோந்து பார்க்கவோ கூடாது. பூஜை அறையில எடுத்து வச்சுட்டு சிகப்பு அல்லது பச்சை அல்லது கருப்பு நிற ஒரு பேனா, ஸ்கெட்ச் பேனாவை எடுத்துக்கோங்க. இப்ப முதல்ல எலுமிச்சம் பழத்தை கையில வச்சு உங்களுடைய என்ன பிரச்சனை உங்களுக்கு தீரணும், வாழ்க்கையில நீங்க எதுல ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனதார வேண்டிக்கோங்க. அதன் பிறகு அந்த எலுமிச்சம் பழத்தை இஷ்ட தெய்வத்தோட பாதத்திலையும் வாராகி தேவியின் பாதத்திலையும் வைத்து எடுத்துக்கோங்க. இப்ப நவ கிரகங்களை குறிக்கும் 9 அப்படிங்கிற எண்ணை எலுமிச்சம் பழத்துல எழுதணும். அதன் பிறகு நட்சத்திரங்களை குறிக்கும், மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. 27 நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில அந்த 9 இடையில கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு 27 அப்படின்னு எழுதணும். திருப்பி எழுதி முடிச்சுட்டு அதை பூஜை அறையில வைத்து அதுக்கு ஒரு தூப தீபம் காட்டி அதை தொட்டு வணங்கிட்டு போய் தூங்குங்க. மறுநாள் காலையில அந்த எலுமிச்சையை எடுத்து 4 கீறி அதுக்குள்ள கொஞ்சமா கல்லுப்பு வச்சு நீங்க யாரையும் எதையும் சுத்தி போட வேண்டாம், அப்படியே கொண்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கணும், உங்க பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கெல்லாம் நைட் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வாராகி தேவி நிருளால நிச்சயமாக நீங்கும். இவ்வாறு நம்ம செய்யறதுனால பாத்தீங்கன்னா அனைத்து தோஷங்களும் நீங்கப்படும்னு சொல்லப்படுது. ஏன்னா கிரகங்களுடைய சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருந்தாதான் வாழ்க்கையில நம்ம வெற்றியை பெற முடியும். கிரகங்களின் தோஷங்களை நிவர்த்தி செய்யும் பரிகாரம் தான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை மாதவிளக்கு நாட்கள்ல செய்யக்கூடாது. தீண்டு காரியங்களுக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா செய்யக்கூடாது. மற்றபடி எந்த நாளும் செய்யலாம், இரவு செய்யுங்க. முடிந்தால் அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அஷ்டமி திதி, பஞ்சமி திதி இத மாதிரி நாட்கள்ல செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுது. சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.